இந்த மாதிரி அழகழகான டாப்ஸ்லாம் 99 199 அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதை நம்பித்தான் ஆகணும், ஏன்னா இது உண்மை தான். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் ஃபன் ரிபப்ளிக் மால் அப்படின்னு ஒரு மால் இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணி டபுள் மாஸ்க்கெல்லாம் போட்டு கேர்ஃபுல்லாக போனேன். கூட்டமே இல்லைங்க. ஆக்சுவலி மாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் நடமாட்டமே கம்மியாக இருந்தது. இந்த மால் எப்போவுமே நிரம்பி வலியும், பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு 15 பேர் 20 பேர் தான் இருந்தாங்க. ஸோ நமக்கும் நல்லது தான், கூட்டம் கம்மியாக இருக்கிறப்பவே 99 199 போட்டிருந்தோம், அள்ளிடுவோம் சொல்லி போயிட்டோம். இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபன் ரிபப்ளிக் மாலில், U99 இந்த ஷாப் பேர். ஸோ இன்னி நீங்கள் வெட்டி கிளிக் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இனி சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது அப்படியே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து கடைக்குள்ளே போனோன்னே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராப் டாப் வச்சுருந்தாங்க. இந்த க்ராப் டாப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, உங்களுக்கே பார்த்தா தெரியுது. இது நம்ம வந்துட்டு சாரிக்கு கூட ப்ளவுஸாக பேரப் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கிராஸ் நெக் மாதிரி வந்து நடுவில் ரோஜா பூவெல்லாம் போட்டு அந்த எம்ப்ராய்டரியெலாம் அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் டாப்ஸ், அதாவது இவங்கக்கிட்ட க்ராப் டாப் இருக்குது, அதாவது வெய்ஸ்ட் வரைக்கும் வர மாதிரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹிப்புக்கு கீழே வர மாதிரி இந்த மாதிரி மீடியம் சைஸ் டாப் இருந்தது. ஸோ இதெல்லாம் க்ராப் டாப் தான். இது வந்துட்டு அந்த ஷிம்மரிங் கிளிட்டரிங் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம சாரிக்கு கூட நம்ம வந்துட்டு இல்லை ஒரு ஸ்கர்ட் அண்ட் இதுக்கு கூட பேரப் பண்ணி போட்டோம்னா லெஹெங்கா மாதிரி கூட போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு, அப்புறமா பலாசோ பேண்ட்டுக்கு, அப்புறமா இல்லைன்னா உங்களோட ஜீன்ஸ் ஜெகின்ஸ் லெகின்ஸ் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் போடுற மாதிரி இந்த டாப்லாம் அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் 199 சொன்னோன்னே என்னால் நம்பவே முடியல, ஏன்னா இவ்வளோ அழகான ஒர்க்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 400 500 இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 199 தான். ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி, அதாவது இது உங்களுக்கு எடுத்து காமிச்சா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த ஹிப்புக்கும் கீழே, அதாவது நம்மளோட பம்க்கும் கீழே வர மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ப்ரிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்புமே ஒவ்வொரு டைப்பில் யூனிக்காக இருந்தது. ஆக்சுவலி இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோலாம் இல்லைங்க, ஸோ அதனால் வந்துட்டு என்னடா ரொம்ப பெருமை பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு பிடிச்சதுனால தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நம்ம சேனலில் நம்ம ஸ்பான்சர்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறதே இல்லை, ஸோ உங்களுக்கே தெரியும் அது. நீங்கள் வெட்டிக்கலேயே ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 199 தான் இந்த பிஸ்தா க்ரீன் டாப்பு, அதில் அப்படியே அழகாக அந்த லேஸ் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டாப் தான் சொல்கிறேன். இந்த லேஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ்லெஸ்லேயும் நிறையா இருந்தது. நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் செரி ரெட்டில் காமிச்சேன், இப்போ ஒயிட்டில் ஒன்று காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது, ஃபுல்லாக கைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நெட்டு வர மாதிரி. அப்புறமா இந்த ஒரு டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி போட்டிருந்தாங்க. எனக்கு 199 இந்த டாப் வந்துட்டு நம்பவே முடியல, ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி பெரிய கடையில் வெஸ்ட் சைடு அந்த மாதிரி கடைக்கெலாம் போனோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு 899 999 அது போட்டிருப்பாங்க, அதாவது லீஸ்ட் நான் சொல்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 199 தான் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த டாப்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் வந்துட்டு நிறையா இருந்ததுங்க, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்லீவ்லெஸ்லேயும் இருந்தது, அப்புறமா இந்த டர்ட்டில் நெக் அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி டாப்லாம் பார்த்தீங்கன்னா குர்தா டாப் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெகின்ஸ்க்கெல்லாம் பேரப் பண்ணி போடுற மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ், இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் 399 தான், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெஸ்டர்னாக இருந்தது, அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் ட்ரெஸ்ஸஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் லென்த்து தான், 399 ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாருங்கள் உள்ளெல்லாம் வந்து ஜிக் ஜிக் ட்ரெஸ் வச்சு, மேலே வந்துட்டு ஒரு நெட்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் நெட்ஒர்க் ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த ஒயிட், இந்த ஒயிட் நான் ஆக்சுவலி வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்தது. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்லாம் பயங்கர அழகாக இருந்தது. ஆக்சுவலி இந்த ஒயிட்டை ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது, ஃபுல் மேக்ஸி லென்த் ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் கலரும் பார்த்தீங்கன்னா 399 அழகாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த எல்லாமே 399 தான் இதெல்லாமே. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் எத்தனிக் டாப் மாதிரி, அதாவது நீங்கள் குர்தாக்கு
குர்தான்ஸ் குர்தாஸ் மாதிரி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இந்த பர்பிள் அந்த வயலட் கலர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம்ஸ், பாட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா பலாசோஸ்லாம் இதெல்லாம் 199, சூப்பராக இருந்தது பலாசோஸ் வந்துட்டு. இது சில பிரிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, சில பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு இந்த ஜிகு ஜிகு கலர் கலர் அதெல்லாம் பிடிக்கலை. இந்த மாதிரி பிரிண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது, அந்த கயிறு அதாவது அந்த வெயிஸ்ட்கிட்ட வந்து கயிறு கட்டுற மாதிரி. அப்புறமா இது மாதிரி ஸ்கர்ட்ஸ் நல்லா இருந்தது, ஸ்கர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஷ்ரிங்க்டு ஸ்கர்ட்ஸ் அது மாதிரி நல்லா இருந்தது. இந்த பர்டிகுலர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 299 தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி 299 இந்த மாதிரி டாப்ஸ்லாம் கிடைக்காது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்டு அதாவது ஒவ்வொன்றும் ஒரு சூஸியாக இருந்தது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நீ லென்த் ட்ரெஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. செக்டு பார்த்து செக்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பின்னாடி ஜிப்பும் இருந்தது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 299 தான். நீ லென்த் ட்ரெஸ்ஸஸ்லாம் 299 தான் போட்டிருந்தாங்க, இதுவும் 299 தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஃபுல் லென்த் ட்ரெஸ்ஸஸில் 399 தான் போட்டிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் டாப் ரொம்ப அழகாக இருந்தது. இது கூட ஒரு பிளாக் லெகின் போட்டால் கூட சூப்பராக இருக்கும், குர்தா மாதிரியே இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு எத்னிக் ஸ்டைலில் இல்லாமல் ஒரு மாடர்ன் ஸ்டைலில் இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், நீ லென்த் மாதிரி இருந்தது. இல்லை நீங்கள் வந்து நீ லென்த் ட்ரெஸ்ஸஸ் போட மாட்டிங்கன்னா அது கூட பேரப் பண்ணி லெகின் கூட போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கடை ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ், இதுவும் நீ லென்த்து தான் வரும், நீக்கு கொஞ்சம் கீழேயே வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ லென்த் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து 299, அண்டு டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் அண்டு 199 அந்த மாதிரி இருந்தது. இதை தான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்ஸ்லாம் 99 ருபீஸ் தான், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வீட்டுக்கு போடுறதுக்கு கூட நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் 99 இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்க வேணாம். நான் ஒரு 5-6 குர்த்தா கூட பார்த்தேன் 99, அது எங்கேயாவது ஒரு இடத்துல லேபிளில் நான் போட்டிருப்பேன் 99 அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டில் போட்டிருப்பேன். இதுவும் 99 தான். 99 இந்த பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு கையில் ஃபுல்லாக பேர்ல்ஸ் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பராக இருந்தது. ஸோ 99 வந்துட்டு நாட் பேடுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வெளியே கூட போடலாம், சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் நல்லதாக பார்த்து எடுத்தோம்னா, கொஞ்சம் தேடி எடுத்தோன்னா அது வந்துட்டு நம்ம வெளியே கூட போடலாம். அண்ட் 99 நம்ம ஆக்சுவலி நமக்கு டிஷர்ட்ஸ் கூட கிடைக்கிறதில்ல இப்போ, பட் இங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, ரொம்ப மோசமான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, பட் ரியலி குட் ஃபார் த ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 99 தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. 99 இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஒயிட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நெட் மாதிரி ஸ்லீவ்ஸ் கிட்டெல்லாம் வந்திருந்தது, அண்ட் க்ரஷ்டு மெட்டீரியல் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு நெட். ஆக்சுவலி இதில் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், இந்த நெட்டு தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி இதுதான் வந்துட்டு ஷோல்டர் கிட்டையும் அந்த கை கிட்டையும் வந்துட்டு இந்த நெட்டு வரும். அதுவும் நெட்டு பார்த்திங்கன்னா காட்டன் நெட்டு, அதனால இன்னி க்யூட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ் கூட. அண்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா 99 டிஷர்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் மோஸ்ட் ஆஃப் த கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா 99 போட்டுருவாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தா எல்லாமே XS அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, பட் இங்கே அப்படி இல்லைங்க. நிஜமாகவே வந்துட்டு ஒரு எல் சைஸ் எக்ஸ்எல் சைஸ் இருக்கிறவங்க கூட இந்த 99 ருபீஸ் டிஷர்ட்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஷால்ஸ் எல்லாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50 போட்டிருந்தாங்க, சிந்தட்டிக்லாம் 50. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் ஸ்டால்ஸ் உங்களுக்கு ஷால்ஸ் கூட இருந்தது, அது வந்து நீங்கள் இதுக்கு கூட பேர் பண்ணிக்கலாம், குர்தாக்கு கூட சூப்பராக இருந்தது. அண்ட் கிட்ஸ் வேரும் இருந்தது. நான் கிட்ஸ் வேர் செக்ஷனுக்கு அவ்வளோவா போகல, ஏன்னா நம்ம அதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு இந்த சைட் வந்துட்டேன். இதெல்லாமே அடல்ட்ஸ் போடுற ஷார்ட்ஸ் தாங்க. ஆக்சுவலி XS அதாவது எஸ் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் போடலாங்க, அந்தளவுக்கு பெருசு பெருசாக இருந்தது. இதோட விலை கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க, ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். எஸ் 99 ருபீஸ்க்கு ஆக்சுவலி ஷார்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, அட்லீஸ்ட் ஒரு 200 வரும். நான் வந்து லீஸ்ட்டு சொல்கிறேன், பட் 200-399 வரைக்கும் வரும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாமே 99. அப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டிஷர்ட்ஸ் கூட எல்லாமே 99 தான். அந்த ஒயிட் டிஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல, அது மேலே ஏதோ கண்ணாக இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது.
நான் இந்த ஒயிட் டிஷர்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த கடைசியில் இருக்கல இந்த க்ரஷ்டு ஒயிட் டிஷர்ட் இது தான். ஸோ நான் இது ஒன்று வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்ததுன்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷால்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஷால்ஸ் எல்லாம் ஃபாலோட் பை டெனிம் இருந்தது. டெனிம் ஜாக்கெட்ஸ் நிறைய இருந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஓவராக தான் இருந்தது பார்க்க, பட் இருந்தாலும் எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்தது. அப்புறமா இந்த மாதிரி பலாசோஸ் இருந்தது, பட் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன டீன்ஸுக்கு தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி அடல்ட்ஸ்க்கே பார்த்தோம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ 199 பலாசோ சூப்பராக தான் இருந்தது, மெட்டீரியலும் நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாப், இந்த டாப்லாம் பார்த்திங்கன்னா க்ராப் டாப்னு சொல்ல முடியாது, அதாவது ஷார்ட் டாப் மாதிரி கொஞ்சம் தொடக்கிட்ட வர அளவுக்கு இருந்தது. ஸோ அதுவும் 199 தான் போட்டிருந்தாங்க. சிலது பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ், சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் இருந்தது. ஆனால் என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரே மாதிரி டாப்பும் நம்மளுக்கு நிறைய இல்லாத மாதிரி, அதாவது ஒவ்வொன்றும் ரிப்பீட்டடாக இல்லாத மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது. ஒரு டிசைன் வந்து ஒரு டாப் அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, கொஞ்சம் குட்டியாக போடுவாங்க ஸ்லீவ்லெஸ் போடுவாங்கன்னா அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப்ஸ் தான், இதெல்லாமே 199 ருபீஸ் டாப்ஸ் தான். 199 ருபீஸ்க்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ் கண்டிப்பாக நம்ம ஊரில் கிடைக்காது. நம்ம ஊர்லன்னு இல்லை, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சுக்கு நாட் ஓன்லி இன் கோயம்புத்தூர், சென்னையில் கூட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டாப் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டர் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் எடுத்து வச்சேன். ஆனால் என்னென்னா அது ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது. ஸோ அந்த XXL அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பிரிண்டட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 99 ருபீஸ் தான், 199 இல்லை 99 ருபீஸ் தான். ரொம்ப அழகாக இருந்தது. 99 ருபீஸ்க்கு ஷார்ட்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை, ரொட்டு கடையில் கூட கிடைக்காது. ஸோ அதனால் இதுதான் நான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தொடக்கிட்ட வரைக்கும் வரும், அதாவது ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் தொடக்கிட்ட வரைக்கும் ஜெகின்ஸ் ஜீன்ஸ்லாம் போடும்போது நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி போடுற டாப்ஸ் இதெல்லாம், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ராப் டாப், பலாசோஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா க்ராப் டாப் போட்டால் தான் அழகாக இருக்கும். சில பேர் பலாசோ போட்டு பெரிய குர்த்தி மாதிரி போடுவாங்க, அது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது. பலாசோஸ் போடும்போது கொஞ்சம் க்ராப் டாப் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பலாசோஸ் அண்ட் க்ராப் டாப் ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு பட்ஜெட்டில் 398 டாப்பும் பாட்டமும் வாங்கிடலாம், அதாவது ஈச் 199னாலும். ஸோ அதனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் க்ராப் டாப், இதை வந்து நீங்கள் வந்து சாரிக்கு கூட ப்ளவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு XXL இல்லை XXXL இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி டாப் வாங்கி இதை நீங்கள் வந்துட்டு சாரிக்கு வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது சாரிக்கு ப்ளவுஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் கூட நீங்கள் கொண்டு வந்துட்டு அந்த சாரி கூட நீங்கள் கொண்டு வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் மாதிரி கூட நீங்கள் பேரப் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ரெடிமேட் ப்ளவுசஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறப்ப அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு, இது வந்து XXXL சைஸ் போடலாம், அந்தளவுக்கு வந்துட்டு பெருசாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி குட்டியும் இருக்குது, எஸ் சைஸ்லேருந்து XXXL வரைக்கும் இருக்குது. அப்புறமா குழந்தைங்களுக்கும் இருக்கு வச்சுருக்காங்க இவங்க வந்துட்டு, குழந்தைங்களுக்கு வந்துட்டு டிஷர்ட் அண்ட் டாப் செட் மாதிரி. இவ்வளோ நாள் இந்த பொம்மை வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உரிமை கொண்டாடிட்டு இருந்துச்சு, ஆனால் இனிமேல் இந்த ட்ரெஸ் உனக்கு இல்லை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மைக்கிட்டு இருந்து இதே ட்ரெஸ்ஸே எனக்கு தந்துருங்களேன் அப்படின்னு, என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாங்க இதே ட்ரெஸ்ஸே தான் எனக்கு வேணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடியாக இருந்தாங்க. 399 இந்த ட்ரெஸ் நான் வாங்கினேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, செம்மையாக இருக்கல ப்ரின்ஸஸ் மாதிரி இருப்பேன் நான் போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எனக்கு கிடச்சது லாட்ரின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அந்த கடையில் ஷாப்பிங் முடிச்சுட்டு இந்த கடைக்கு வந்து செருப்பு வாங்கலான்னு வந்தேன். இந்த செருப்பை பார்த்து மயங்கி போய் தான் வந்தேன், ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செருப்பு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு ஹீல்ஸ்லாம் ஒத்து வராது, ஏன்னா நான் வந்து டூ வீலரில் மோஸ்ட்லி வந்துட்டு நான் வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சுன்னா நான் டூ வீலரில் தான் போவேன் எங்கேயாவது போகணும் வரணும்னா. ஸோ அதாவது எனக்கு இந்த ஹீல்ஸ்லாம் வந்துட்டு செட்டே ஆகாது டூ வீலர் ஓட்டும் போது நம்ம ஊர் டிராஃபிக்கெல்லாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, அதுவும் இல்லாமல் எனக்கு அது போட்டால் ஹீல்ஸ் போட்டால் எனக்கு வந்து கால்லாம் வலி, அதுதான் மெயின் ரீசன். அப்படியே நான் பார்த்தேன், சரி இந்த கடையில் வந்துட்டு நாட் பேட், நல்லா தான் இருந்தது, பட் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் போட ஆசை தான், பட் ஆனால் நான் விழுந்துருவேன் கீழே அப்படிங்கிற காரணத்தினால் அந்த சைடு நான் போகாமல் சாதா இந்த மாதிரி ஏதாவது செருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன்.
ஆக்சுவலி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, ஹீல்ஸ் போட பிடிக்காது ஆனால் மாடர்னாக வெஸ்டர்னாக போடணும்னு நினைப்பீங்க, கொஞ்சம் ட்ரெண்டியாக. அதுக்கு வந்துட்டு ரோமா பிளஸ் வந்து கண்டிப்பாக நல்ல கடை தான். ஸோ இந்த U99 செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபன் ரிபப்ளிக் மாலில், இங்கே தான் நம்ம வந்துட்டு ட்ரெஸ் வாங்கணும். அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரோமா பிளஸ்னு ஒரு கடை இருக்குல்ல, அங்கே தான் செருப்பு வாங்கணும். ஸோ நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு எஸ்கலேட்டரில் வந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். யூஸ்வலி நான் எங்கே போனாலும் ஷாப்பிங் பேக் கொண்டு போவேன், நீங்கள் வெட்டிக்கிளியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் என்னோடய ஷாப்பிங் பேக் இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு டபுள் மாஸ்க்லாம் போட்டுட்டு காதுக்கு இயர்கஃப் மாத்திரம் போட்டிருக்கேன். இந்த இயர்கஃப் பார்த்தீங்கன்னா அவர் மிக்கி டிசைன்லாம், இது யூஎஸில் வாங்கினது தான். ஜஸ்ட் வந்துட்டு $1.50 தான் நினைக்கிறேன் இந்த இயர்கஃபோட விலை. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபன் ரிபப்ளிக் மால் வெளியே வந்துட்டோம். நம்ம ஷாப்பிங் பேக் ஆஸ் யூஷுவல் நம்ம ஷாப்பிங் பேக் தான் எடுத்துகிட்டு வருவோம் எங்கே போனாலும். ஒரு வாட்டர் பாட்டில், ஷாப்பிங் பேக், இந்த மாதிரி இக்கோ ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் நான் எப்போவுமே கூட வச்சுருப்பேன். ஸோ நம்ம வந்துட்டு ஃபன் ரிபப்ளிக் மால்லேருந்து வெளியே இப்போ வரோம். வேலையில்லா பட்டதாரி படத்தில் பார்த்தீங்கன்னா தானுஷ் ஒரு வண்டி வச்சுருப்பார், அந்தளவுக்கு பழைய வண்டி இல்லை என்னோடது, பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி, ராசியான வண்டி. நான் என்ன பண்ணாலும் அப்படியே என் கூடையே இருக்கும், எனக்கு வர அடியெல்லாம் இதுவே தாங்கிக்கும். ஆக்சுவலி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இடிக்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வண்டி தான் அடி வாங்கிக்கும், எனக்கு ஒரு அடி கூட ஸ்க்ராச்சஸ் கூட படவிடாது. ஸோ இதனால் என் செல்லக்குட்டி வண்டி இது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சு டயர்டாக இருக்கோம்ல, பாரதி பார்க் இதுதான், சாய்பாபா காலனி பாரதி பார்க். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்துட்டு சுட சுட சூப்பு அப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் விற்பாங்க. ஸ்நாக்ஸ்னால் வந்துட்டு சாதா ஸ்நாக்ஸ் நினச்சிக்காதீங்க, எல்லாமே ஹெல்தி ஸ்நாக்ஸு. அந்த அக்காவோட மெனு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறமா கொழுக்கட்டை, புட்டு, சுண்டல், சோயா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி அந்த குட்டி குட்டி தட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கியோட மெனு. இதுலேருந்து என்ன வேணுமோ சொன்னிங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை வாங்கியிருக்கோம், ஸ்வீட் அண்ட் காரம் கொழுக்கட்டை வாங்கியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது என்னமோ திணை பிஸ்கெட்லாம் விற்கிறாங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் சூப் விற்பாங்க. ஸோ இந்த அந்த சைடு வழியாக போனீங்கன்னா அந்த கட்டை வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்னோடய கொழுக்கட்டையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கே. என்ன வெட்டிக்கிளி வியூவர்ஸ், இந்த ஷாப்பிங் பிளாக் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், அதே சமயம் என்டர்டெய்னிங்காக ஜாலியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இனி வெட்டிக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நான் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான ஜாலியான வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து சேரும். இந்த வீடியோக்கு லைக்கப் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள், அதில் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு